ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு யூடியூப் சேனலோட முழு சக்ஸஸ் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணிக்கூர் வாட்ச் வசங்க இதில் எங்களுக்கு கால் பாகமாக இரநூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் கிடச்சாச்சு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க இவ்வளோ இருக்கும் தேங்க்ஸ் சொல்லதாங்க இந்த ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனலை பார்க்குற சில பேருக்கு ஒரு சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலைங்க அதனால் இந்த வீடியோவில் ஒரு சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நம்ம சேனலில் ஒரு வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சில பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினைப்பாங்க நாங்கள் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தாங்க எந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தோம் நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாரது அதுக்கு மட்டும் தாங்க இந்த சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் இதில் வீடியோஸுங்கிற செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே காட்டுங்க இதில் குக்கிங் கிராஃப்ட்டு நம்மளோட ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பிளாகாவும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கு குறிப்பிட்ட வீடியோவை வீடியோஸில் போய் தேடுறது கஷ்டம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பொதுவாகவே எல்லா வீடியோவுக்கும் அதுக்கான தனித்தனி கேட்டகரியில் நாங்கள் ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்ததாக ஒரு வீடியோவுக்கு நாம் எப்படி லைக் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அதுக்கு கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லைக் பட்டன் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது தேவைப்படக்கூடிய தகவல் அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுறது பக்கத்திலேயே ஒரு அம்புக்குறி சிம்பல் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் மூலமாக ஷேர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வரும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் இதில் சேவ்டுன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் பக்கத்துலேயே டவுன்லோடுன்னு ஆரோ ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் இல்லாத டைமும் இந்த வீடியோவை நீங்கள் நெட் கனெக்ஷன் இல்லாமலே பார்க்கலாம் அடுத்ததாக கமெண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு இல்லை உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழேயே கமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணால் போதும் அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுங்க சில வீடியோக்கள் போடும்போது அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது வீடியோக்கு கீழேயே சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்குங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஷோ ஆகும் அதில் அந்த வீடியோக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுங்க அது அந்த வீடியோவுக்கு உங்களை கொண்டு போயிடும் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது எந்த மாதிரி அது வீடியோவுக்கு போகுது அப்படிங்கிறத இப்போ நாங்கள் காட்டுறோம் இப்போ இந்த லிங்க்கை டச் பண்ணுறேன் இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோவுக்கு போயிடுது அடுத்ததாக பார்க்க போகிறது டிஸ்லைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் லைக் டிஸ்லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணுறதை வச்சுதாங்க உங்களுக்கு அந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும் இனி அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம் அது எந்த அளவு ரீச் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க அது எல்லாமே உங்களோட ஆதரவை பொறுத்து தான் இருக்குது இப்போ அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்க உங்களோட பேரண்ட்ஸ் உங்கள் கூட பிறந்தவங்க இப்படி யாருக்காவது பிறந்த நாள் அல்லது கல்யாண நாளுக்கு நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மூலமாகவும் அதை நீங்கள் விஷ் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செலிப்ரேஷன் பண்ணணுமோ இப்போ பிறந்த நாள்னால் பிறந்த நாள் அல்லது திருமண நாள்னால் திருமண நாள் அது எத்தனாவது இயர் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணுங்கள் கூடவே அவங்களுடைய பெயர் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்டில் சொல்ல இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வண்ணங்கள் நூறு ஒன் டூ த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு நீங்கள் மெயில் கூட சென்ட் பண்ணலாம் ஓகேங்க அவ்வளோதாங்க சொல்லணும்னு நினச்சது எல்லாமே சொல்லியாச்சு மறுபடியும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட மனம் மறந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்றோம்